ஹாய் ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை எ மொபைல் டியூட்டர் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்த் கான்ட்ராக்ஷன் ஸோ அதோடைய டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு பாதியை இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துக்கோங்க அதோடைய இன்னொரு ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவோட லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த டாபிக் முடியுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புரியும் ஓகே இப்போது இந்த வீடியோவில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி வந்துட்டு கன்க்ளூஷன் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுபாடுதல் பண்ணுறேன் அதாவது என்ன அப்படின்னா அந்த ராடு அதாவது முன்னாடி பார்த்த அந்த இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ராட் அப்படின்றத வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் ஆக்சஸ் படி வச்சுருப்பேன் அதாவது மூவிங் போர்ஷன் அதாவது இந்த எக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு மூவிங் இதில் இருக்குது அப்போது அந்த எக்ஸாக்சிஸ்டம் மையமாக வச்சு தான் மூவ் ஆகுது அதனால அந்த லென்த் லென்த் ஆஃப் த ராடை வந்துட்டு நான் எக்ஸாக்சிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன் இப்போ அப்படியே அதை பர்பனிகுலராக்கிறேன் அதாவது ஒயில் தான் அப்போ மாற்பாடுதல் ஏற்படும் ஸோ எக்ஸில் எந்த ஒரு மாற்பாடுதலும் ஏற்படாது ஒய்யில் தான் அப்போ மாறுபாடுதல் ஏற்படும் ஸோ ஒய் ஆக்சிஸில் தான் மாறுபாடுதல் ஏற்படும் ஆனால் ஆக்சிஸில் தான் இந்த எக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது மூவ் ஆகுது அப்போது யோசிச்சு பாருங்கள் இதுக்கு நமக்கு எப்படி டேட்டாஸ் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அதுதான் நம்ம இப்போது அதே லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் ஈக்குவேஷன்லேருந்தே போட போகிறோம் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த டேட்டாஸ் மாதிரியே தான் எடுக்கிறோம் ஆனால் ஒய் தான் ஆக்சிஸில் தான் நமக்கு யூனிட் அப்படின்றது மாறுபாடுதல் ஏற்பட போகுது அதனால் ஆக்சிஸில் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அதாவது மாறுபாடுதல் கிடையாது நம்ம வச்சுருக்க ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம் அப்போது ஒய்ஆக்ச்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போகிறோம் டேட்டாஸ் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்குது அதாவது எக்ஸ் ப்ரைம் இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ அப்படி எடுக்கும் போது நமக்கு வந்துட்டு லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் டூ ப்ரைம் மைனஸ் ஒய் ஒன் ப்ரைம் அப்புறம் இந்த எக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு எக்ஸ் ஆக்சிஸை மையமாக தான் மூவ் ஆகிட்ருக்கு ஆனால் மூவ் ஆகும்போது நமக்கு வந்துட்டு இங்கே ராடு வந்துட்டு நமக்கு ஒய்ஆக்ஸை மையமாக வச்சிருக்கு அப்போது இதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு எல் என்ன கிடைக்குது ஒய் டு மைனஸ் ஒய் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது லென்த்தை வச்சு பண்ணும்போது இப்போ பாருங்கள் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரொடன்ஸ் ட்ரான்ஸ்மஷன் இக்வேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் எந்த ஈக்யேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பாயிண்ட் என்ன இக்குவேஷன் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒய் டேஷ் அதாவது ஒய் ப்ரைம் அப்படின்றது ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்திருப்பேன் லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பார்ட் ஒன் அப்படின்ற அந்த வீடியோவை மையமாக வச்சு எடுத்திருப்பேன் ஸோ அந்த வீடியோல இருந்து நான் எடுத்திருக்கேன் ஃபோர்த் ஈக்குவேஷனா போய் பார்க்கலனா பார்த்துருங்க பார்த்தா தான் உங்களுக்கு இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்றது புரியும் இப்போது ஒய் ப்ரைம் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒய் ஒன் பிரைமையும் நம்ம ஒய் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒய் டூ ப்ரைமையும் நம்ம ஒய் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்கனவே அதாவது அந்த டேட்டாஸ் எடுத்தோம் இல்லையா ஒய் ஒய்யை வந்துட்டு மையமாக வச்சு அந்த ராட் லென்த் ஆஃப் த ராட் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம் அந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ ரெஸ்ட்ல இருக்கிறது ஸோ ரெஸ்ட்ல இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் டூ டேஷ் மைனஸ் ஒய் ஒன் டேஷ் அங்கே இருந்திருக்கோம் நமக்கு தான் ஒய் டூ ஒய் ஒன்னும் வந்துட்டு ஈக்குவல் தான் போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் போட்டிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் ஒய் அதாவது அப்போது நமக்கு மோஷனில் இருந்தாலும் சரி ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி அந்த லென்த் ஆஃப் த ராட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு போகக்கூடிய ஆக்சஸுக்கு பர்பண்டிக்குலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு மாறுபாடுதலும் கிடையாது அதாவது லென்த் அப்படின்றது கான்ட்ராக்டும் ஆகாது நமக்கு எக்ஸ்பேண்டும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க த லென்த் ஆஃப் மூவிங் ராட் இஸ் கான்ட்ராக்டர் அலாங் த டேரக்ஷன் ஆஃப் மோஷன் பை எ ஃபேக்டர் தட் இஸ் காமா வைல் தேர் இஸ் நோ கான்ட்ராக்ஷன் அலாங் த டேரக்ஷன் பர்பண்டிகுலர் டு த டேரெக்ஷன் ஆஃப் மோஷன் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் லோரன்ஸ் ஃபில்ஜராட் கான்ட்ராக்ஷன் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு மூவிங் அப்சர்வர் அதாவது வந்துட்டு நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமே வந்துட்டு ஒரு மூவிங் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா சிஸ்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கு எக்ஸ் ஆக்சிஸை ரிலேட்டிவாக அந்த லென்த் இருந்துச்சு அதனால தான் அவருக்கு வந்துட்டு கம்மியாக தெரிஞ்சது அதுவே ஒய் ஆக்சிஸை ரிலேட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த லென்த் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு மார்பாளதலும் அமையாது அதை தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் டெரிவேஷனாக போட்டிருக்கோம் அதை தான் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்சது யாருன்னா லாரன்ஸும் ஃபிட் ஜெரால்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுனால லொரன்ஸ் ஃபிட் ஜெரால்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் என்னோடய வேலை வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு எதாவது டாபிக் வேணும் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஏற்கனவே என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண டாப்பிக்லாம் நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நானாக தான் வந்துட்டு வீடியோவை போட்டு போகிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டாபிக் லீவ் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோவும் நான் போட தயாராக இருக்கேன் ஓகே தேங்க்யூ திஸ் இஸ் மொபைல் டியூஷன் பை ஏ மொபைல் டியூட்டர்